It's time to celebrate. Dream of tomorrow and wonderful things to come. Phyllis, foresight. And we reached 100. Talk to TBC. உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசியிலே ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக இன்று இணைந்திருக்கின்றோம். இன்றும் வளமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் திரு விஸ்வலிங்கம் சிவலிங்கம், அது மட்டுமல்ல ஊடகவியலாளர், இலக்கியவாதி, பத்திரிகையாளர், சமூக சிந்தனையாளர், அரசியல் செயற்பாட்டாளர் என்ற பல பரிமாணங்களை கொண்ட பேராசிரியர் மூனா நித்யானந்தன். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்று இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக உங்கள் முன் கொண்டு வருவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் ஈழத்தை நேசித்த, தமிழ் தேசியத்தை நேசித்த, தமிழ் மக்களின் விடுதலை பற்றி சிந்தித்த, மாபெரும் தலைவனாக மரணித்த அமரர் டேவிட் ஐயா அவர்களின் நினைவு பகிருக்காக இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நினைவு பகிர்வு என்பது பல்வேறு மட்டத்திலும் பேசக்கூடியதாக இருந்தாலும், அவருடன் நெருங்கி பழகி அவரை பற்றி பல விடயங்கள் அறிந்து கொண்ட பேராசிரியர் அவர்களுடன் தொடர்புகளிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே பேராசிரியர் அவர்களே, திரு டேவிட் ஐயா அவர்களை நீங்கள் எப்பொழுது எங்கே சந்தித்தீர்கள்? வணக்கம் ராம்ராஜ். டேவிட் ஐயா அவர்களுடைய இந்த 5வது நினைவு தினத்தில் அந்த பெருமகனின் பாதங்களை பணிந்து இந்த நேர்காணலை செய்வதில் எனக்கு மன நிம்மதி என்று நிறைவு என்று சொல்ல வேண்டும். டேவிட் ஐயா டாக்டர் ராஜஸ்தான் ஆகியோர் வவுனியாவில் காந்திய இயக்கத்தை அந்த பண்ணையை நடத்தி வந்த காலத்திலிருந்து அவரை நான் அறிவேன். ஆயினும் அவரை முதலில் சந்தித்தது துரதிருஷ்டவசமாக சிறைச்சாலையில் என்பது எனக்கு நினைவு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 37 ஆண்டுகள் பின்னோக்கி நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. 1983 ஆண்டு இலங்கையை ரணகலத்திற்கு உள்ளாக்கிய இனக்கலவரங்களின் போது நாங்கள் வெளிக்கட சிறைச்சாலையில் நான் ஃபாதர் சிங்கராயர், ஃபாதர் சின்னராசா, டாக்டர் ஜெயகோல் ராஜா மற்றும் ஜெயதிலகராஜா ஆகியோர் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சிறைச்சாலையில், வெளிக்கட பிரதான சிறைச்சாலையில் இருந்தபோது ஒரு ஒரு தினம், அதாவது இந்த இனக்கலவரங்கள் நடப்பதற்கு ஒரு 2 தினங்களுக்கு முன்னர், டேவிட் ஐயா அவர்கள், டாக்டர் ராஜசுந்தரம், டாக்டர் தர்மலிங்கம், கோவை மகேசன் ஆகிய நால்வரும் எங்களுடைய சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அப்போதுதான் நான் முதன் முதலில் டேவிட் ஐயாவை நான் காண்கிறேன். அந்த அந்த அவர்கள் வந்து எங்களோடு இணைந்த, அதாவது அந்த செல், நாங்கள் இருந்த செல் வந்து யங் ஒஃபெண்டர் செல், அதாவது இளம் பராயத்திலே குற்றம் இழைக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து பரிபாலிக்கிற, நிர்வகிக்கிற சிறைக்கூடம் அது. அது மிக உயர்ந்த சுவர்கள், மிக சின்ன ஜன்னல்களை கொண்டது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்தனி செல்லிலே அடைக்கப்பட்டிருந்தோம். அது ஒரு அதற்கு மேலே ஒரு மாடி இருந்தது. எனவே இவர்கள் வந்தபொழுது டாக்டர் தர்மலிங்கம், டேவிட் ஐயா, டாக்டர் ராஜசுந்தரம் அவர்கள், ஓவை மகேசன் ஆகியோர் வந்தபொழுது அவர்கள் நால்வருக்குமே 4 தனிப்பட்ட சிறை செல்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டன. அவர்கள் வந்து சேர்ந்த 2வது நாளில் என்று நான் நினைக்கிறேன் இந்த கலவரம் தொடங்கிவிட்டது. அதாவது ஜூலை 25 திகதி குட்டிமணி தங்கத்துறை இருந்த அந்த சிறைக்கூடத்திலே இருந்த அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதற்கு அடுத்து இன்னும் ஒரு பிரிவில் இருந்தவர்கள் அந்த 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 நேரத்தில் அந்த அந்த கொலை நடந்து முடிந்த பின்னர் அதே நாள் அவர்கள் எங்களுடைய சிறைச்சாலைக்குள் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அதிலே தான் பரந்தன் ராஜன் போன்றோர் அந்த 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 சிறைக்கூடத்திலிருந்து எங்கள் சிறைக்கூடத்துக்கு வந்து சேர்க்கிறார்கள். அதிலே ஒரு 10-20 இளைஞர்கள் வந்தபோது சிறைக்கூடம் எங்களை கூறியது, நீங்கள் மேல் மாடிக்கு செல்லுங்கள் என்று. எனவே நாங்கள், அதாவது அங்கே இருந்த இந்த கொஞ்சம் வயதிலே கூடிய நபர்களாக நாங்கள் இருந்த அவ்வளவு பேரும் நாங்கள் மேல் மாடிக்கு சென்றோம்.
கீழே இருந்த தளத்தில் அங்கே அந்த புதிய சிறைச்சாலை கூடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த இளைஞர்கள் அவற்றிலே போடப்பட்டிருந்தார்கள் கீழ் தளத்தில் உள்ள செல்களிலே. எனவே நாங்கள் மேலே சென்று அது மிகுந்த தூசியும் அதாவது மூடி கிடந்த அந்த பெரிய மண்டபம் அது, அந்த மண்டபத்திலே நாங்கள் தண்ணீரை எல்லாம் அந்த சுவர்களிலே அடித்து தூசியை கொஞ்சம் அடக்கி இருந்தோம். அப்போதுதான் டேவிட் ஐயா அவர்களும் ராஜசுந்தரம் அவர்களும் எங்களோடு கைத்து கொண்டிருந்தார்கள். முதல் நாள் அந்த அந்த படுகொலை நடந்த போது ராஜசுந்தரம் அவர்கள் சொன்னார், தனக்கு அந்த அந்த வயதிலே அந்த அந்த ஆண்டிலே ஒரு தத்து இருக்கிறது என்றும், புளத் சிங்கள என்ற மிகப்பெரிய சிங்கள அஸ்ட்ராலஜர் ஒரு கணிதம் சாதகம் கணிப்பவரிடம் கேட்டபோது அது இந்த ஆண்டு தான் அந்த 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 தத்து இருக்கிறது என்றும், அந்த முதல் நாள் செய்த படுகொலையில் தான் இருந்திருக்க வேண்டும், எனவே நான் தப்பித்து விட்டேன் என்று அவர் கூறியது எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. ஒரு போது இப்போது நான் நினைத்து பார்க்கிற போது அது இன்னும் ஒரு நாள் பிந்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அவர் என்ன கருதினாரோ அந்த தத்து அவருக்கு நடந்தே விட்டது. அப்போதுதான் இந்த டேவிட் ஐயா அவர்களோடு நெருங்கி பழகவும் அவர் எனவே அந்த அந்த பின்னர் எங்களுடைய விடுதி சிறைக்கூடம் தாக்கப்பட்ட போது அங்கிருந்து நாங்கள் ரத்மான ஏர்போர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டோம். ரத்மானிலிருந்து ஏர்ஃபோர்ஸ் மூலமாக மட்டக்களப்பு, நான் நினைத்தேன் அவர்கள் ஒருவேளை யாழ்ப்பாண சிறைக்கூடத்துக்கு கொண்டு போகிறார்களோ என்று, ஆனால் அவர்கள் மட்டக்களப்பை நோக்கி அவர்கள் கொண்டு செல்லப்பட்டோம். என்னோடு டேவிட் ஐயாவையும் என்னையும் தான் ஒரு ஹேண்ட் ஆஃப் போட்டு ஒரு சீட்லேயே நானும் அவருமாக அந்த அந்த விமானத்திலே பயணித்தோம். நானும் டேவிட் ஐயாவும் அந்த சீட் பெல்ட்டை போட்ட வேகத்தை பார்த்து அந்த அந்த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் கேட்டார், ஓ நீங்கள் யுவர் ஃபேமிலியர் வித் பிளேன் ட்ராவலிங் என்று அவர் கேட்டார். பிறகு நாங்கள் மட்டக்களப்பிலே சென்று சேர்ந்த போது அது உண்மையில் எங்களுக்கு ஒரு நல்ல வசதியான இடமாக இருந்தது சொல்ல வேண்டும். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்து மிக குறுகிய கால நாங்கள் நினைத்தோம் இந்த வெடிகளை சிறைச்சாலையின் படுகொலைக்கு பின்னர் நாங்கள் எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் ஒரு சிறையை விட்டு வெளியேற வேண்டும் என்ற உறுதி ஒவ்வொருவருடைய மனதிலும் இருந்தது. உண்மையில் நாங்கள் அங்கு இபிஆர்ல வரதராஜ பெருமாள், டாக்டர் தேவானந்த, பரந்தன் ராஜன், மாணிக்கம் தாசன், அதே போல நாங்கள் டாக்டர் ஜெயகுலராஜாஜா, ஃபாதர் சிங்கராயர் சிங்கர், எல்லோருமே அங்கு இருந்தாலும் நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்தோம் என்று நான் சொல்லுவேன். உண்மையில் ஒவ்வொருவருக்கு ஒருவர் அனுசரணையாக நாங்கள் அந்த சிறைக்கூடத்தில் நாங்கள் இருந்தோம். எனவே இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியேறுவது பற்றிய தீர்மானங்களை யோசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்களுமாக சேர்ந்து நாங்கள் திட்டமிட்டோம். அதிலே பிளட் சார்பிலே டேவிட் ஐயாவுக்கு மிக முக்கியமான பங்கு இருந்தது, பரந்தன் ராஜனுக்கு அதிலே மிக முக்கியமான பங்கு இருந்தது. ஆனால் சிறைச்சாலை உடைக்கப்பட்டு விட்டது. நான் வந்து வெளியே பார்க்கும்போது அந்த எல்லா கைதிகளுக்கும் குளிப்பதற்கான ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று அங்கே இருந்தது. டேவிட் ஐயா அவர்கள் ஒரு சின்ன பேக்கோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன், டேவிட் ஐயா எல்லாரும் போய்விட்டார்கள், நீ வெளியே போங்க என்று. அப்போது அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், அந்த அவர்கள் வந்து இவரை கூட்டிக் கொண்டு அந்த வேனில் போவார்கள் என்று இவர். நான் சொன்னேன், இல்லை எல்லாம் வெளியே போயிட்டார், ஓடுங்க நான் இப்போ கிளம்புறேன் என்று சொல்லி புறப்பட்ட போது அவர் உண்மையில் புலட்டார். அதற்கு முன்னாலே அவர்கள் அந்த வாகனத்தை செலுத்தி கொண்டு விட்டார்கள். டேவிட் ஐயா அவர்கள் தனியே தான் அதை வெளியே சென்ற பின்னர் பிறகு தான் அவர் புளட் அமைப்போடு தொடர்பு கொண்டு அவர் தமிழ்நாடு செல்ல நேர்ந்தது. தமிழ்நாட்டிலும் அவரை நான் தமிழ்நாட்டுக்கு சென்ற பின்னரும் எங்களுக்குலாம் உறவு தொடர்ந்து. ஆம், 1977 திரு டேவிட் ஐயா ராஜசுந்தரம் அவர்கள் காந்திய இயக்கத்தை ஆரம்பித்திருந்தார்கள். அதற்கு முன்பு அவர் காந்தி சேவை சங்கத்திலே ஒரு அங்கத்தவராக இருந்து 77 இனக்கலவரத்துக்கு பிறகு இந்த காந்தி என்ற அமைப்பை நடத்தி வந்தார். அவர் ஒரு காந்தியவாதியாக சமாதானத்தை நேசித்தவராக இருந்த பொழுது எவ்வாறு ஒரு விடுதலை பயணத்தை நோக்கின்ற இந்த விடுதலை அமைப்புகளில் இணைந்து கொண்டார் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மையில் டேவிட் ஐயா அவர்களுடைய அவருடைய உண்மையான முதன்மையான ஒரு அரசியல் குரு என்றால் அது வந்து தந்தை செல்வநாயகம் என்றுதான் நான் சொல்வேன். அதாவது செல்வநாயகத்தினுடைய பேச்சை அவர் லெஜிஸ்லேட்டிவ் அதாவது ஸ்டேட் கவுன்சிலின் போது, அதாவது
1947 ஆண்டு இலங்கை பாராளுமன்றம் சுதந்திரம் பெற்று தொடங்குவதற்கு முன்னர் 1947 ஆண்டிலே ஸ்டேட் கவுன்சிலில் எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்கள் டி எஸ் சேனநாயக்காவுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது இந்த சிங்கள குடியேற்றங்களை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும், அல்லாவிட்டால் இந்த பகுதிகளிலே இரத்த ஆறு ஓடும் என்று எஸ்ஜேவி செல்வநாயகம் கூறிய அந்த கூட்டினை அவர் கேட்டிருக்கிறார். அதற்கு பின்னர் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் எஸ்ஜேவி செல்வநாயகத்தை முதன்மையான ஒரு தமிழகத்தின் தந்தையாக அவர் நேசித்தார். அவருடைய அறவழி பாதையை அவர் அந்த அந்த நேரத்தில் கை கொண்டார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு பின்னர் 1948 ஆண்டிற்கு பின்னர் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக மலையக தமிழர்களுக்கு எதிரான இவற்றை கொண்டு வந்த போது அல்லது சிங்கள ஆக்கிரமிப்பை தொடர்ந்த போது திருகோணமலையிலே சிங்கள குடியேற்றங்கள் பெருகிய பொழுது சிங்கள மட்டும் சட்டத்தை கொண்டு வந்த பொழுது சத்தியாக்கிரகைகள் தாக்கப்பட்ட போதெல்லாம் இந்த சிங்கள இன சிங்கள அரசாங்கத்திற்கு எதிரான ஓர்மம் அவர்களிடத்திலே குடிகொண்டே இருந்தது. இந்த சிங்கள மக்களோடு தாங்கள் வாழ்வது சாத்தியம் இல்லை என்பது அவருடைய இறுதி வரை அவருடைய குறிக்கோளாக இருந்தது. சில சமயங்களிலே நாங்கள் பேசி அவர்களோடு உறவாட முடியும், அவர்களோடு ஒன்றிணைந்து பயணிக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையில் சிந்தனை அவருக்கு ஒருபோதுமே இருந்ததில்லை. அவர் ஒரு முரண்பாடுகளின் முடிச்சாக இருந்தார் என்று கூட நான் சொல்வேன். நீங்கள் கேட்டது போல எவ்வாறு ஒரு அறவழி சிந்தனையிலே இருந்தவர் இத்தகைய ஒரு ஆயுதம் தாங்கி அல்லது அந்த வகையிலே அவர் ஒரு எங்களுக்கு முன்னே ஒரு தலைமுறையின் பிரதிநிதியாகவும் இளைய தலைமுறையினருடைய ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு இயக்கத்திற்கும் இடையிலே ஒரு பிணைப்பாகவும் அவர் இருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். அவர் ஒரு பழைய தலைமுறையை சேர்ந்தவராக இருந்தாலும் புதிய தலைமுறையின் எழுச்சியோடும் அவர் தன்னை இடங்கண்டு கொண்டிருந்தார். அப்படி நீங்கள் சொல்லக்கூடும் என்றால் அது டேவிட் ஐயா அவர்களை மட்டுமே கூற முடியும். உண்மையில் அவர் இந்த அவருடைய கனவு பூராவும் ஒரு தமிழ் இளம் தமிழ் மக்களுக்கான ஒரு தனி நாடு என்பது பற்றி மட்டுமே அவர் சிந்தித்திருக்கிறார். ஏனெனில் அவர் இந்த இலங்கையிலே முதல் டிராப்ட்ஸ்மேனாக இவர் அசிஸ்டன்ட் டிராப்ட்ஸ்மேனாக வேலை பார்த்து அவர் தன்னுடைய 1953 ஆண்டிலே அவர் ஆஸ்திரேலியாவிலே சென்று மெல்பர்ன் யூனிவர்சிட்டியிலே அவர் இந்த ஆர்கிடெக்ட் கலையை 3 ஆண்டுகள் பயின்று ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டிராப்ட்ஸ்மேனாக அவர் இலங்கை திரும்புகிறார். அவர் திரும்புகின்ற மறுநாளிலேயே கோஃபேஸிலே சத்தியாகிரகிகளுக்கு எதிரான தாக்குதலை அவர் பார்க்கிறார். எனவே அது அவருடைய நெஞ்சிலே மிக ஆழமாக பயந்திருக்கிறது. அந்த அந்த அவர் கூறுகிறார், அவரே தன்னுடைய ஒரு இடத்தை குறிப்பிடுகிறார். இந்த 1947 ஆண்டு எஸ்ஜேவி செல்வநாயகம் பேசிய பேச்சு தன்னை தனது முதல் பேப்டிசம் என்று அவர் கூறுகிறார். தனது முதல் ஞான ஸ்நானம் எஸ்ஜேவியுடைய பேச்சு தான் என்கிறார். இரண்டாவது அது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது எப்போது என்றால் அது இந்த கோல்ஃபேஸ் திடலிலே சத்தியாகிரகிகள் தாக்கப்பட்ட போது அவர் இன்னும் அவர் வேட்கை கொண்டவர் ஆனார். இந்த இலங்கை சிங்கள மக்களோடு தமிழர்கள் வாழ முடியாது என்பதில் அவர் இறுதி வரை அவர் பலவேறு நிலைப்பாடுகளை கொண்டிருந்திருந்தாலும் கூட அவர் இதிலே மிக உறுதியாக இருந்தார், அவர்களோடு வாழ்வது சாத்தியம் இல்லை. எனவே இவர் பின்னர் இங்கே வந்து பணியாற்றிய பின்னர் சிங்கள மட்டும் சட்டம் வருகிறது, அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அவர் ரிசைன் பண்ணுகிறார். ஆனால் ஒரு இவர் பாண்டில் போனதுனால் அந்த பாண்ட் இருக்கும் வரை இவர் ரிசைன் பண்ண இயலாது என்று கூறப்பட்ட போது அந்த பாண்டிற்காக 5000 ரூபாயை செலுத்தி அவர் ரிசைன் பண்ணுகிறார். சிங்கள மொழி சட்டத்திற்கு எதிராக அவர் வாழ்க்கை முழுவதும் ஒரு கலகக்காரனாகவே இருந்திருக்கிறார். இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு போராளியாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். அந்த ரிசைன் பண்ணிய பிறகு அவர் லண்டனை நோக்கி வருகிறார். 1970களிலே லண்டனை நோக்கி வந்த இடத்திலே அவர் மீண்டும் இங்கே லீட்ஸ் யூனிவர்சிட்டியிலே டவுன் கண்ட்ரி பிளானிங் என்ற ஒரு கோர்ஸை அவர் பயில்கிறார். இங்கே லிவர்பூலில் கவுன்சிலே அவர் ஒரு அசிஸ்டன்ட் டவுன் பிளானராக அவர் செயல்பட்ட போது நைஜீரியாவில் ஒரு அசிஸ்டன்ட் பிளானர் ஆர்கிடெக்ட் வேண்டும் என்று கேட்ட போது அவர் இங்கே உள்ள நைஜீரியன் எம்பசிக்கு சென்று அந்த 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 தொழிலை அவருக்கு உடனடியாகவே அவர்கள் கொடுக்கிறார்கள். அங்கே 3 ஆண்டு காலம் அவர் நைஜீரியாவிலே கிழக்கு நைஜீரியாவிலே அந்த தலைநகர் இருக்கிறார் இனுகு என்ற ஒரு தலைநகரிலே அவர் செயல்படுகிறார். எஸ் சிவலிங்கம், இதில் ஒரு நீண்ட வரலாறு கொண்ட ஒருவர் நீங்கள் குறிப்பிட்டவாறு தந்தை செல்வா அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றித்தான் அவர் காந்தியத்தின் மேல் ஈர்க்கப்பட்டதாக வரலாறுகள் குறிப்பிடப்படுகிறது. நீங்களும் அவ்வாறு குறிப்பிட்டீர்கள். இங்கு இந்த அவர் தனி சிங்கள சட்டத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில்
அம்பாரான வரலாறு நாங்கள் சிலரிடம் காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக கோடீஸ்வரன் வழக்கில் ஆகப்பட்ட பலர் மிகவும் இறுக்கமான தமிழ் தேசியவாதிகளாக மாறியிருக்கிறார். இவை யாவற்றையும் பார்க்கும் பொழுது அந்த வேளையில் சிறந்த கல்வி அறிவுடையவர்கள் தனிச்சிங்களத்தினால் நாட்டுக்கு தங்களுடைய சமூகத்துக்கு ஏற்படும் பாதிப்பை தங்களுடைய வாழ்நாள் வருவதையும் வலு இறுக்கமாகவே எதிர்த்து வந்திருக்கிறார். இது எவ்வாறு உங்களுடைய உணர்வில் பிரதிபலிக்கிறார்? உண்மையில் இந்த இலங்கையில் இந்த சிங்கள மொழி சட்டம் என்பது தமிழ் மக்களுக்கு எதிரான மிக ஒரு ஒரு இன பாரபட்சம் காட்டுகின்ற ஒரு சட்டம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அதே அந்த சட்டத்திற்கு எதிராக தமிழ் மக்கள் இன்று மாத்திரம் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நியாயம் இருக்கிறது என்று தான் நான் சொல்வேன். ஏனெனில் ஒரு சின்ன தேசம், அதில் இரண்டு அது சிங்கள இடதுசாரிகளே, கொல்விநாடு சில்வா என்எம் பெர்ரா போன்ற சிங்கள இடதுசாரிகள் கூட இது எதிரானது, இத்தகைய ரெண்டு மொழிகளை கொண்டு வந்தால் இந்த நாடு சிதைந்துவிடும் என்று அவர்களுக்கே அந்த ஞானம் இருந்த பொழுது இவன் பொன்கந்தையா போன்ற தமிழ் இடதுசாரிகளை கூட அந்த சட்டத்திற்கு எதிராக மிக கடுமையான வாதத்தை வைத்திருக்கிறார்கள். எனவே ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது அது அந்த அந்த ஈவன் லீக்வானியை கூட சொல்லியிருக்கிறார், இந்த சட்டம் வந்த போது சொல்லியிருக்கிறார் இந்த நாடு அழிய போகிறது. எனவே அத்தகைய ஒரு 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 தங்கள் மத்தியிலே ஆண்டாண்டு காலமாக வாழ்கிற இன்னும் ஒரு சமூகத்தை அங்கீகரிக்க முடியாத அந்த ஒரு நிலையில் இருந்துதான் இந்த ஈழத்தின் இவ்வளவு பிரச்சனைகள் எழுகின்றன. ஒரு தமிழ் மக்கள் தங்களுடைய மொழியை பாவிப்பதற்கான ஒரு உரிமையை அதை ஏற்றுக்கொள்வதற்காக எங்கள் சக மனிதர்கள் அவர்கள் தங்கள் மொழியிலே அதை செய்யலாம் என்று ஒரு சிங்கள அரசு நினைக்காத பொழுது பின்னர் எழுந்த மிகப்பெரிய சிக்கல்களுக்கு அது வித்திடுகிறது. அது எவருக்கும் மொழி சார்ந்த விஷயம் வந்து மிகவும் அடிப்படையான விஷயம், அதில் உண்மை இருக்கிறது. அவர் அது மட்டுமல்ல, அவர் இவர்களோடு அந்த நேரம் தாசி வித்தாச்சி எழுதிய அந்த புத்தகம் அவருக்கு அவங்க கடைசி வரிகள், நாங்கள் பிரிந்து போகும் எல்லைக்கோட்டுக்கு வந்து விட்டோமா என்ற அந்த கேள்வி அவர் தாசி வித்தாச்சி எழுப்பிய கேள்வியை அவர் தன்னுடைய பழைய பல எழுத்துக்களில் அவர் மீண்டும் மீண்டும் அதை கேட்கிறார், நாங்கள் பிரிகின்ற கட்டம் வந்து விட்டது என்று. எனவே அந்த வகையில் அவர் தமிழீழம் பற்றி சிந்தித்தார். 1970களில் இங்கே உலகம் போல புத்தகம் வந்த அவர் எக்ஸ்கர்டஸ் என்ற நூலை அவர் வாசித்து பார்த்து கப்பலிலே யாரோ ஒரு நண்பர் கொடுத்திருக்கிறார். அது அவருடைய சிந்தனையிலே யூதர்கள் தங்கள் தனி நாட்டை அமைத்தது போல தாங்களுக்கும் ஒரு நாடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இன்னும் வேகமாக அவர்களே ஆழ்ந்தது. கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் இருந்த தமிழ் விடுதலை பற்றாளர்கள் அனைவரும் இஸ்ரேலை தங்களுடைய ஒரு ஐடியல் நாடாக கருதினார்கள். இந்த எக்ஸோடஸ் என்ற நாவல் யூத உண்மையில் அதை வாசித்தால் நாம் புழுங்கி போவோம். அத்தகைய நாவல் தமிழப்பட்டது. பின்னர் இந்த விடுதலை இயக்கங்கள் பலஸ்தீனை நோக்கி தங்களுடைய பார்வையை செலுத்திய அதே நேரத்தில் பின்னர் டேவிட் ஐயா அவர்கள் இஸ்ரேலை எதிர்த்திருக்கிறார். அந்த அமைப்பு அமெரிக்காவினுடைய ஊதுகுழலாக இருந்ததென்றெல்லாம் அவர் எழுதினாலும் அங்கே இஸ்ரேலுக்கு சென்று இரண்டு வாரங்கள் அங்கே உள்ள கிபுட்ஸ் என்ற அந்த இஸ்ரேலிய கூட்டு பண்ணை அமைப்பை பார்த்து அந்த மாடலில் தமிழீழம் அமைய வேண்டும் என்று அவர் உலகம் எல்லாம் போயிருக்கிறார், மெக்சிகோ எல்லாம் போயிருக்கிறார். அங்குள்ள அங்கே இருக்கின்ற ஒலிம்பிக் கட்டடத்தை பார்த்து அது போல தமிழீழத்திலே ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதே நேரம் சிவா இந்த 1960களிலே தமிழ் பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற ஒரு கோஷம் வெகு தீவிரமாக முன்வைக்கப்பட்டது. அது திருகோணமலையிலே அது அமைய வேண்டும் என்று அந்த இயக்கம் தொடங்கியது. அன்று தலைவராக பேராசிரியர் மயில்வாகனம் இருந்தார், பேராசிரியர் சின்னத்தம்பி அவர்கள் இருந்தார்கள், தனிநாயமடிகள் இருந்தார்கள். அந்த அந்த அமைப்பை சார்ந்தவராக இவரும் டேவிட் ஐயாவும் அந்த இயக்கத்திலே மிக முக்கியமானவராக இருந்தார். எனவே அவர் ஒரு இடத்துல இருந்திருந்தார், தான் மெக்சிகோவிலே கண்ட அந்த ஒலிம்பிக் கட்டடத்தை பார்த்த பொழுது அதுபோல தமிழ் பல்கலைக்கழகத்தை தான் கட்ட வேண்டும் என்று தான் சிந்தித்தேன் என்று அவர் எங்கே சென்றாலும் அந்த கட்டிடங்க அமைப்புகள், அந்த வாழ்க்கை முறைகள், பண்ணை அமைப்பு, பொருளாதார வளர்ச்சி எல்லாம் யாழ்ப்பாண வடகிழக்கை நோக்கியதாகவே அவருடைய சிந்தனை குவிந்திருந்தது. பின்னர் அவர் 1970களிலே வந்து தமிழ் பல்கலைக்கழகம் பற்றிய ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறார் கொழும்பிலே. அங்கே பதவிகளுக்காக அவர் அடிபட்ட பொழுது அவர் அதை வேண்டாம் என்று விட்டு அவர் தான் அந்த விவசாய பண்ணைகளை பார்க்க போகிறேன் என்று அவர் தன் சொந்த காசையே வீசி தான் அந்த பண்ணைகளை பார்வையிடுவதற்காக கேளுகிறார். அந்த வகையில் அந்த காந்தியம்
டாக்டர் ராஜசுந்தரம் மிக நல்ல அற்புதமான மனிதர். இவர்கள் இருவரும் சேர்ந்த இணைப்பு மிக முக்கியமான இணைப்பாக இருந்தது. அது ஒரு மாடலாகவே அமைந்தது என்று நாம் சொல்ல வேண்டும். பெருமளவு இந்த ப்ரீ ஸ்கூல்ஸ் கிட்டத்தட்ட 500 பாடசாலைகளை அவர் அந்த 5-6 ஆண்டு காலங்களிலே பழைய இருந்தார். 15,000 பிள்ளைகளுக்கு மேல் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பால் போஷாக்கு சார்ந்த உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை விட அவர்கள் மேற்கொண்ட விவசாய முயற்சிகள் எல்லாம் உண்மையிலேயே மிக மிக நேர்த்தியாக அவர் செய்தார். மிக பெரும் பணம் அவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்து குவிந்தது. அதிலெல்லாம் ஒரு ஒரு பெணி கூட எடுக்க மனமில்லாத நபர்கள் அந்த இருவருமே. அந்த அந்த அவ்வளவும் அந்த அந்த காந்தியத்திற்காக செய்யப்பட்டது என்று நான் கூறுவேன். ஈவன் கட்டம் பெற்ற இன்ஜினியரிங் மாணவர்கள் கூட அந்த அந்த காலகட்டத்தில் இந்த காந்தி அமைப்பிலே ஆர்வம் கொண்டு செயல்பட தொடங்கியிருந்தார்கள் என்று நாம் சொல்வோம். அந்த வகையில் அவர் அந்த அந்த காந்தியம் முடக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய தோல்விதான். அதிலே அவர் அதிலேயும் ஒரு சிக்கல் நேர்கிறது. ஏனெனில் முழுமையாக ஒரு காந்திய வழியில் அவர் அதை கொண்டு நடத்தியிருப்பாராக இருந்தால், இந்த ஆயுதம் சார்ந்த குழுக்களோடு எந்த தொடர்பும் இல்லாதவராக இருந்தால் ஒருவேளை அதனை கொஞ்சம் கொண்டு நடத்தக்கூடியதாக இருந்திருக்குமோ என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் அவர் மீதான குற்றச்சாட்டு, அவருடைய ரெண்டு பேருடைய கன்ஃபெஷன்ஸ் இதை நான் வாசித்திருக்கிறேன். உமாமேஸ்வரனை அவர்கள் சந்தித்தது, சந்ததியாரை சந்தித்தது, இந்த இயக்க ஒருமைப்பாட்டுக்கு அவர்கள் உதவுவதற்கான சந்திப்பை அவர்கள் அந்த அந்த பண்ணையிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது, உமாமகேஸ்வரனை அவர்கள் இந்தியாவுக்கு வெளியேறி செல்ல அவர்கள் உதவியது என்ற குற்றச்சாட்டுகள் தான் அவர்கள் மீது இருந்த மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள். அதற்கான ஆதாரங்களையும் அவர்கள் டாக்டர் ராஜேந்திரத்தினுடைய டாரியில் இருந்து அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவருடைய டேவிட் ஐயாவுடைய கன்ஃபெஷனில் அவர் அப்படி நேரடியாக பிடிபடுவதற்கான எந்த ஆதாரங்களும் கிடைக்கவில்லையாயினும் இவர்கள் இருவரும் இவர் அந்த காந்தியின் பிரசிடண்டாக இருந்தார் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு 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 குற்றம் சாட்டத்தக்க ஒன்றாக அது அமைந்தது. அப்போ அதற்கு பின்னரா அந்த சிறைச்சாலை படுகொலைகள் இன்னும் அவரை மோசமான இலைக்கு கொண்டு அது யாருக்கும் அது 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 நடந்திருக்கும். இது இந்த சிறை உடைப்புக்கு பின் அவர் இந்தியா சென்று குறிப்பாக புலட்டமைப்புடன் நெருக்கமாக அவர் தனது கடமையத்தால் பணியாற்றி வந்தார். அதன் பின்பு புலட்டமைக்கும் அவருக்கும் இடைவெளி ஒன்று ஏற்பட்டது அல்லவா? அதன் புலட்டமைப்பில் இருக்கும் பொழுது அவர் கடத்தவும் பட்டார். கடத்தப்பட்டு அவர் ஏதோ அதுக்கு பிறகு தானா புலட்டுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்தார் அல்லது அதற்கு முதலே பிரச்சாரங்கள் தோங்கிவிட்டது. ஓ, அவர் ஒரு வகையில் அடிப்படையில் ஒரு அறம் சார்ந்த பண்புகளை கொண்ட ஒருவர். ஒரு இயக்கத்திற்குள்ளே கொலைகள் நடைபெற்றன, அது எல்லா இயக்கங்களையும் நடைபெற்றிருக்கிறது. அதை அவர் அதை அங்கீகரிக்கக்கூடியவராக அவர் இருந்திருக்க மாட்டார் என்பதற்கு நாம் நீண்ட விவாதத்திற்கு போக தேவையில்லை. அவர் அதிலிருந்து அவர் திகைத்து போனார். அவரை நான் சந்ததியாரை கொண்டு விட்டார் என்ற பிறகு அவர் சிந்தனையெல்லாம் அவர் மோசமாகிவிட்டார். அதை அவரால் சகித்துக் கொள்ள முடியும். அவர் அவ்வளவு நெருக்கமாக அவர் சந்ததியாளர் இருந்திருக்கிறார். இவரே அவர்கள் கடத்தி சென்று இவர் டேவிட் என்ற பிறகுதான் அவர் அண்ணா நகர்ல எங்கே விட்டு போகிறார். எனவே அந்த அந்த அத்தகைய அந்த வயதில் அறநோக்கத்திற்காக பாடுபட்ட ஒரு பெருமகன் இப்படி ஒரு கடத்தப்படுவதும், அந்த இயக்கத்திற்காக கடத்தப்படுவதும், ரோட்லே வீசப்படுவதும், அல்லது அவரை சேர்ந்த ஒருவர் கொல்லப்படுவதும் போன்ற நினைவுகள் அவரை மிக பாதித்திருந்தன. எனவே அவரை ஒருமுறை கன்னிமாரா நூல் நிலையத்தில் நான் பார்த்தேன். அவர் இந்த அத்வைத வேதாந்தம் பற்றி நூல்களை வாசித்துக் கொண்டிருந்தார். மாயை என்ற தத்துவத்திலே அவர் ஆர்வம் கொண்டிருந்தார். ஜே கிருஷ்ணமூர்த்தியிலே அவர் ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் நிறைய வாசிப்பதாக இருந்தார். எனவே அவர் ஒரு புறம் பார்த்தீர்கள் என்றால் அவர் தமிழ்நாட்டிலே இருந்த பொழுது அவர் பெரியாருடைய தோழர் ஆணைமுத்துடைய அனைப்பிலே அவர் சென்று சேர்க்கிறார். பின்னர் பெரியாருடைய கருத்துக்களை பகிரங்கப்படுத்துவதற்காக அவர் பெரியார் ஈரா என்ற ஒரு பத்திரிகையை 9 காலம் இவரே ஆங்கிலத்திலே இருந்து நடத்தியிருக்கிறார். அந்த காலம் முழுவதும் அவர் பெரியாருடைய சிந்தனையிலையும் பார்ப்பனிய சிந்தனைகளுக்கு எதிரான கருத்திலையும் இருந்தார். மாயை போன்ற இந்திய தத்துவ கோட்பாடுகளிலே அவர் ஆர்வம் கொண்டிருந்தார். பின்னர் அவர் இந்த அழிவுக்கு பிறகு பிரபாகரனை விடுதலை புலிகளின் தலைவர், அவரை தான் இந்த தமிழ் மக்களை ரட்சிக்கக்கூடியவர் என்றெல்லாம் அவர் அந்த பெரியார் ஈரா என்ற கேட்டிலே எழுதியிருக்கிறார். பின்னர் அவரிலும் நம்பிக்கை இழந்து போய் இந்துவுக்கு அவர் அளித்த ஒரு பேட்டியிலே ஒரு அறம் சார்ந்த போராட்டங்களே
ஒரு நமக்கு நன்மை பயக்கும் என்ற துணியிலே அவர் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இத்தகைய அடுத்து அவருடைய சிந்தனை எப்பவும் ஒரு மெகா சிந்தனை தான். இப்ப 100,000 பேர் காசு அனுப்பினால், தங்களுடைய வெளிநாடுகளிலே வாழ்பவர்கள் தங்களுடைய வருமானத்திலே 10% அனுப்பினால் எத்தனை கோடி வரும், தமிழ்நாட்டுக்கான தமிழ் ஈழத்திற்கான வங்கியை உருவாக்க வேண்டும், எல்லாம் ஒரு இஸ்ரேல் மாடல், தமிழ் ஈழத்திற்கான ஒரு சுப்ரீம் கவுன்சில் ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டும், அதெல்லாம் அவருடைய விஜுவல் திங்கிங் தான். அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஒரு ஒவ்வொரு மெம்பர்ஸ்களை போட்டு ஒரு சுப்ரீம் கவுன்சில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் ஒரு கற்பனை. அதை அவர் இதுவரை அவர் நம்பினார். தமிழ் ஈழம் என்பது அவருக்கு, அவர் தோல்வி, தன்னுடைய கனவுகள் சிதைந்து போன மனிதராக அவர் இருந்தார். தமிழ்நாட்டிலே அவர் மிக கேவலமாக நடத்தப்பட்ட காட்சி என்ற மனதிற்கு செய்கிறது. எங்கள் இயக்கத்தால் உள்ள மோதல்கள் வேறு. போலீசார் திருமங்கலம், அண்ணா நகரிலே திருமங்கலத்திலே அவர் தன்னுடைய அந்த ரினியூவலுக்காக போகும்போது அவன் இந்த அவருடைய அந்த பேப்பரை கசக்கி எரிந்திருக்கான். போய் அவன் மற்றவங்களுக்காக போய் பொறுக்கி கொண்டு வாங்க. ஒரு 70 வயது மனிதன் ஒரு ஒரு ஷர்ட்டும் ஒரு சாதாரண அரைக்கை சட்டையோடு செருப்பும் இல்லாமல் நிற்கிற அவரை ஒரு அவன் ஒரு சாதாரணமானவர் அவர் நினைத்திருக்கான். அந்த அவன் அந்த பூங்காவனமோ என்ற அந்த ஒரு எஸ்ஐயை பற்றி அவர் எழுதுகிறார். அது உண்மையிலேயே நான் சொல்வேன். அவர் சிஐடி, இலங்கை போலீஸார் சிஐடி 4th floor இருந்து அவர் விசாரிக்கப்பட்ட போது புனியாடி சில்வா என்ற ASP அவரை விசாரிக்கிறார். புனியாடி சில்வா என்னையும் விசாரித்திருக்கிறார். ஆனால் அவர் புனியாடி சில்வாவை பற்றி மிக மரியாதையாக எழுதுகிறார். அவர், உங்களை நான் கௌரவிக்கிறேன், நீங்கள் இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தில் படித்து இப்படி வந்திருக்கிறீர்கள், ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று அவரை பற்றி புனியாடி சில்வாவை பற்றி. ஆனால் இலங்கை சிங்கள போலீசார் அவரை நடத்திய விதத்தை விட மோசமாக தமிழ்நாட்டில் அவரை நடத்தினார்கள் என்று கேட்டபோது என் நெஞ்சு கொதித்தது. அவர்கள் யாருமே, அவர் கால் தூசுக்கு கூட பெற முடியாத போலீசார் அதிகாரிகள் அவரை அவ்வளவு, அவர் 2 முறை அவர் நடத்தப்பட்டிருக்கிறார். அவர் கசந்து போனார். பின்னாளில் அவர் எங்கே இருந்தார் என்று தெரியாமல் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அவரை தேடி பார்த்தபோது அவர் ஆங்கிலம் படித்திருக்கிறார் போடுகிறது. பிள்ளைகள் அவர் மீது கல்லறிந்து எல்லாம் அவரை அபியூஸ் பண்ணியிருக்கிறார்கள். அதுக்கு பின்னர் தோழர்கள் அவரை இலங்கைக்கு கொண்டு சென்று வவுனியாவிலே அவரை வைத்து பரிபாலித்தது. உண்மையில் அவர் அந்த மண்ணிலே அவர் வாழ வேண்டும் என்று தன் இறுதி நாட்களை கடத்த வேண்டும் என்று நித்திருந்திருப்பார். ஆனால் அவருக்கு அச்சம் இருந்திருக்கும் என்பதை நான் உணர முடிகிறது. ஏனெனில் எந்த நேரமும் இலங்கை அரசாங்கத்துக்கு தெரிய வந்தாலோ என்னவோ என்ற அந்த அச்சம் இறுதி வரை அவரோடு இருந்திருக்கும். எனவே அவர் யாருக்கும் தெரியாதவராகவே அங்கே இருந்திருக்கிறார். அவர் மறைந்த பின்னர் தான் டேவிட் ஐயா இங்கே தான் இருந்திருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் அவருக்கு மரியாதையான ஒரு அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஒரு கனவுகள் தோற்று போன, லட்சியங்கள் சிதிலமடைந்து காற்றிலே பறந்து போன ஒரு தோல்வியுற்ற மனிதனாக அவர் மறைந்தார் என்பதுதான் ஒரு வருந்தத்தக்க விஷயம். இந்த இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நீங்கள் குறிப்பிடும் போது ஒரு தமிழ் மக்கள் மத்தியிலே வாழ்ந்த ஒரு லட்சிய மனிதனுடைய வாழ்வு எவ்வாறு ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை பயணித்திருக்கிறது, அவர் பற்றிய அனுபவங்கள், இவை யாவற்றையும் பார்க்கும் பொழுது உண்மையாகவே தமிழ் மக்கள் இந்த மகான் பற்றிய எண்ணங்களை அவர்கள் எடுக்க வேண்டும், இந்த அனுபவங்கள் முக்கியமானது, எதிர்காலத்தில் எங்களுடைய சமூகம் இந்த மாதிரியான மனிதர்கள் எவ்வாறு இந்த பிரச்சனைகளை கடந்து செல்கிறார்கள் என்பது இன்றைய சமூகத்துக்கு தேவையான ஒன்று என நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மை சிவா, இதுல உண்மையில் நான் டேவிட் ஐயாவுடைய இதை பார்க்கும்போது அவர் ஒரு ரிஜிடான ஒரு இடத்திலே இருந்து கொண்டிருந்தார். எனில் காலங்கள் மாறுகின்றது, இவைகள் மாறுகின்றது. உண்மையில் 1948 தமிழர்கள் அது சிங்கள அரசாங்கத்திற்கு எதிராக வந்தபோது தாங்கள் முன்னால் ஆதிக்கம் வைத்த அந்த நிலையிலிருந்து கீழே இறங்குகிறோம் என்ற ஒரு ஆத்திரத்திலிருந்தும் அது எழுகிறது. ஆனால் நாங்கள் ஜிஜி பொன்னம்பலம் 50-50 கேட்ட போது அவர்கள் 50-50 கேட்டார்கள். அவர்கள் 50, நாங்கள் 50 என்று தான் சமம் என்று. அவர்கள் சிறுபான்மை இனம் என்ற கான்செப்டே மிக பின்னாதான் எங்களுக்கு தெரிகிறது. நாங்கள் சிறுபான்மை இனத்தவர்கள், ஈழத்து தமிழர்கள், எங்களது முன்னைய பொன்னமலை ராமநாதன் போன்றோர் ஒருபோதும் சிறுபான்மை இனம் என்று கூறியது கிடையாது. அவர்கள் சமமான 2 தேசிய இனங்கள் என்று தான் பேசினார்கள். எனவே இந்த உண்மை ஒரு நியூமரிக்கலாக அவர்கள் மெஜாரிட்டி ஆட்சி வந்து விட்டது, இதிலே நாங்கள் சிறுபான்மையினராக இருக்கிறோம் என்ற அந்த அந்த ஃப்ரேம்வொர்க்குள்
சாதிக்கக்கூடியது என்ன என்ற என்ற ஒரு ஒரு இடத்துக்கு அவர் வரவில்லை. அவர் இறுதி அது அவ்வாறு சாத்தியமில்லை. நிலைமை மாறுகிறது, அரசு மாறுகிறது, நாங்கள் மிக சிறுபான்மையாக இருக்கிறோம், இன்று நெக்லிஜிபிள் அமௌண்ட், இன்று நாங்கள் தமிழர்கள் 80களிலே கேட்டபோது ஒரு கணிசமான தொகையினர் இடத்துல இருந்தோம், இன்று 10 லட்சக்கணக்கானோர் நாங்கள் வெளியே வந்த போது அங்கே உள்ள நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் மிக குறைந்து போனது. இதெல்லாம் ஒரு தனி நாட்டை கோருவதற்கு அவர்கள் இந்த டிமோக்ராசி ப்ரொஜெக்ட் என்று சிங்களவர்கள் போடுகிறார்கள். இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்தில் இலங்கை தமிழர்களை வீதாசாரம் என்னவாக இருக்கும் என்றால் அது மிக நெகிழிபிள் அமௌண்ட் தான். அதை விட பெரிய ஒரு தனிநாடு கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இல்லை என்ற எல்லைக்கு அவர்கள் வந்திருக்கிறார். எனவே நாம் இந்த ஃப்ரேம் ஒர்க்குள் எவ்வாறு அரசியல் என்பது ஒரு ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி தான், சாத்தியம் பற்றிய கலை தான். எது சாத்தியம் நாங்கள் ஒரு 10 வீதம் இறங்க வேண்டும், அவர்கள் ஒரு 10 வீதம் இறங்கி செய்தால்தான் இது சாத்தியமாகும். அந்த வகையில் டேவிட் ஐயா அவர்கள் இந்த நடைமுறைகள் குறித்த ஒரு நடைமுறை சார்ந்த அவர்கள் திட்டவட்டமாக இவர்கள் வாழ முடியாது என்ற ஒரே ஒரு கருத்திலே அவர் இருந்துவிட்டார். எனவே இருந்தாலும் ஒரு இலட்சிய மனிதன், இலட்சிய பெருமகன் அவருக்கு இணையாக நான் எனக்கு சொல்ல தெரியவில்லை. அந்த தமிழ் போராட்டத்தை நேசித்த, தமிழ் மக்களை நேசித்த, தமிழர்கள் சுய மரியாதையோடு வாழ வேண்டும் என்று இறுதி வரை சிந்தித்த மனிதன் அவர் என்பதில் எந்த கருத்து வேறுபாடு. இதில் அவருடைய அனுபவங்களை பார்க்கும் பொழுது இந்திய அரசியல்வாதிகள் குறித்தும் அவர் மிகவும் கடுமையாகவே விமர்சனம் செய்திருக்கிறார். ஏனெனில் அவர்கள் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை தங்களுடைய நலனுக்காக பயன்படுத்தினார்கள் என்ற கருத்துக்களும் அவர் முன்வைத்திருக்கின்றார். இவை யாவற்றையும் பார்க்கும் பொழுது உண்மையில் அவருடைய வாழ்க்கை என்பது தமிழர்கள் எவ்வாறு தங்களுடைய பாதைகளை கடந்து சென்றார்கள் என்பதற்கான சரியான ஒரு உதாரணமாக அமைகிறது இல்லையா? ஆமா, அவர் இப்ப முழு இந்திய மத்திய அரசை அவர் எதிர்த்தார், எம்ஜிஆரை அவர் எதிர்த்தார், கலைஞரை அவர் எதிர்த்தார். ஆக பெரியாரை மட்டும்தான் அவர் ஆதர்ச தலைவராக அவர் கருதினார். ஏன்னா இதெல்லாம் சாத்தியமில்லை. நீங்கள் இந்திய ஜியோ பொலிட்டிக்கல் நிலையிலே இந்திய அரசினுடைய வைபவம் இருக்கிறது, உலக நாடுகளின் பங்கு இருக்கிறது, இலங்கை அரசு என்ற அரசினுடைய ஒரு இறையாண்மை இருக்கிறது, அதை அங்கீகரிக்கிற நாடுகள் சூழ இருக்கின்றன போன்ற பல்வேறு அம்சங்கள் உள்ளன. ஆனா அவர் சுத்த சுயம்புவான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருந்தார். அது மிகவும் ஒரு அவர் ஒரு 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 ஒற்றை போக்கான மனிதராக அவர் இருந்தார் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இது ஒரு அரசியலிலே எவ்வளவு தூரம் இது சாத்தியம் என்று நாம் சொல்லுவதற்கு இல்லை. இவருடைய வாழ்க்கை தொடர்பாக எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? அதில் உண்மை இருக்கிறது என்னென்றால் அவர்களே ஒரு நேர்மை இருந்தது, அவர் ஒரு இலட்சிய பற்றுறுதி இருந்தது. அது 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 சாத்தியம் இல்லாமல் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு போலித்தனமானவர் அல்ல, வெறும் அரசியல் செய்த நபர் அல்ல, தன்னுடைய சுய நலன்களை முன்வைத்தவர் அல்ல. இன்று இலங்கையில் நாம் காண்கிற இந்த தமிழ் அரசியல்வாதிகள் யாரும் அவருக்கு கால் தூசிக்கும் சமமாக மாட்டார்கள் என்று நான் சொல்லுவேன். ஏனெனில் அந்த மனிதனுக்கு தமிழர்களின் விடுதலையும் அவர்கள் ஒரு சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்ற உண்மை அவர் நெஞ்சு பூராவும் நிறைந்திருந்தது. எனவே இன்று இவர்கள் பாராளுமன்றத்தில் இன்று தமிழ் மக்களுக்கு இந்த நெருக்கடியான கட்டத்தில் மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவன் தேவைப்படுகிறார். இந்த நிலைமையை பரிசீலித்து இது ஒரு கத்திமுனை பயணம் இன்றைய அரசியல். இதிலே சாதுரியமான, சாணக்கியம் மிகுந்த, தீர்க்க தரிசனம் மிக்க, தங்கள் நலன்களுக்கு அப்பால் தமிழ் மக்களின் நலன்களை நேசிக்கின்ற ஒரு 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 பெரிய ஆத்மா தேவை எங்களுக்கு. ஒருவேளை அத்தகைய ஒரு மனிதனாக நான் டேவிட் ஐயாவை நான் பார்ப்பேன். அவர் நடைமுறை அரசியலிலே அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பது வேறு விஷயம். அத்தகைய ஒரு தலைமைக்கு உரிய தகுதியான பண்புகள் அந்த மனிதனிடம் இருந்தன என்பது உண்மை. அந்த வகையிலே நாம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். முதலில் மிக மகிழ்ச்சி பேரரசர் அவர்களே, உண்மையிலே நீங்கள் கலந்து கொண்டு பல விடயங்களை பகிர்ந்திருக்கிறீர்கள். உண்மையிலே டேவிட் ஐயா அவருடன் நாங்களும் இருந்தோம், அவருடன் தொடர்பு கொண்டோம், அவருடன் உரையாடினோம் என்பது உங்களை போன்றவர்கள் மூலம்தான் பலமான விடயங்களை நாங்கள் மக்களுக்கு கூறக்கூடியிருக்கிறது. அந்த வகையிலே நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். வணக்கம்.
TBC with Ramraj.